కావేరి విరజాశయం వైకుంఠం రంగమందిరం స వాసుదేవో రంగేశః ప్రత్యక్షం పరమం పదం. శ్రీరంగం భూలోక వైకుంఠమాహ కొండాడపడుగరదు. తిరువరంగనాథన్ శ్రీరంగనాథ పెరుమాళ్. శ్రీరంగత్తుకే శరపు పెరుమానిన్ నడై అళగు. రంగనాథ పెరుమాళ్ పురప్పాడు కండొరుళి தன் தோளுக்கு இனியானில் எழுந்துருளுகிற போது விதவிதமாக நடை போட்டு காட்டுவார். அதை தரிசிப்பதற்குத்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரந்தவராமல் வந்து நிற்கின்றனர். பெருமான் சிங்கத்தைப் போலே, புலி போலே, ஏறு காளமாட்ட போலே, யானை போலே, சர்ப்பங்கிற பாம்பு போலே இப்படி ஐந்து விதமாக நடந்து காட்டுவார். ராமாவதாரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரன் அப்படித்தான் நடப்பராம். ராமன் நடந்த நடை அழகு, கண்ணன் நடந்த போது இருந்த அழகு, ரங்கநாத பெருமாள் நடக்கும் இன்றும் நடக்கும் அழகு, இவை அனைத்தையும் திருவுள்ளத்தில் கொண்டுதான் ஆண்டாள் தன் திருப்பாவையில் 23வது பாசுரத்தில் கண்ணனை நடந்து காட்டச் சொல்லுகிறாள். 21ஆம் பாட்டில் எழுந்திருக்க வேண்டினாள். 22வது பாட்டில் படுக்கையிலிருந்தே கண்ணன் நோக்கினான், உன் திவ்யமான நோக்கு கடாட்சம் வேணும் என்று வேண்டினாள். பெருமானும் படுத்த படுக்கையிலிருந்து அப்படியே கண்ணை புரட்டி விழித்து கடாட்சிக்க பார்த்தார். ஆண்டாள் அதை தடுத்து வேண்டுகிறாள், படுக்கையிலிருந்து கடாட்சிக்காதே, அது படுக்கையறை வார்த்தையாகி போகும். உண்மையாகவும் இருக்கலாம், ஏமாற்றாகவும் இருக்கலாம். ஆனால் ஓர் அரசனிடத்தே நமக்கு வேண்டியதை கேட்டு பெறும்போது எந்த இடத்தில் பெற வேண்டும்? அவருடைய சிங்காதனத்தில் அமர்ந்திருக்கும் போது பெற வேண்டும். ராஜ தர்பாரில் தம்முடைய சிங்காதனத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்குன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டார்னால் அப்புறம் வார்த்தையை மீற முடியாது. ஆனால் படுக்கையறை வார்த்தை மீறினாலும் மீறிவிடலாம். ஆகவே கண்ணனே, உன் கோயில் நின்று புறப்படு, உன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்படு, சிங்கன் நடக்குமா போலே நடந்து வா என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறது இந்த பாசுரம். கிடந்த சயன திருக்கோலத்தை கண்டாள் நேற்றைய பாசுரம் 22வது பாசுரம். அடுத்தது அமர வேண்டும், நிற்க வேண்டும், நடக்க வேண்டும், அனைத்தையும் வேண்டுவது இன்றைய பாசுரம் 23வது பாடல். மாறி மலமுடைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூரினுமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிறது இன்றைய பாசுரம். இந்த பாட்டிலே ஒரு சிங்கம் பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டு தன் குகையிலிருந்து வெளியே புறப்பட்டு எப்படி வேகமாக ஒளியோடே ஒரு ஆணவத்தோடு வெளியில் வருமோ, ஒரு மிடுக்கோடு வருமோ, அதை போல் கண்ணனே நீ நடந்து காட்ட வேண்டும், என்னை சிங்கத்தை போல நடந்து காட்டணும்னு பிரார்த்திக்கிற போஷரம். பாட்டோட அர்த்தம் பார்த்துடலாம். பதபதத்துக்கு பதத்துக்கு உரை. மாறி மலைமுழஞ்சில் மழைக்காலம் வந்துவிட்டபடியால் சிங்கங்கள் குகையை விட்டு வெளியே போகாது, குகையோடே கிடக்கும், ஆண் சிங்கமும் பெண் சிங்கமுமாக படுத்திருக்கும். மாறி மலைமுழஞ்சில் மலைக்குகையிலே மன்னி கிடந்துறங்கும், இப்படி அப்படி அசையாமல் படுத்து தூங்கி கொண்டிருக்கும். மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அது தூங்கினாலும் சிங்கம் சிங்கம்தானே. மாரிக்காலம் முடிந்து விட்டது, மழை நின்றது, வெயில் அடிக்க தொடங்குகிறது. அப்போதான் சிங்கம் குகையிலேருந்து வெளியில் வரும், இறை தேடுவதற்காக, வேட்டையாடுவதற்காக. அதை ஆண்டாள் கூறுகிறாள், சீரிய சிங்கம் அறிவுற்று, அது எழுந்திருக்கிறது, இவ்வளோ நேரம் தூங்கின்றிருந்து தான் சீரிய சிங்கம் அறிவுற்று உணர்ந்து விட்டது, தீவிழித்து
தன் கண்களை புரட்டி விழித்து பார்க்கிறது. தீப்பொறி பறக்கிறாப்பில் பார்க்குறதான். குழந்தைகளுக்கே கூட தூங்கி எழுந்த உடனே உனக்குன்னு ஒரு கோபம் வரும். அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்றது கொடுத்துட்டோம்னா சரியாக போடும். யாருக்குமே தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு ஒரு இரிட்டேஷனுக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும், ஒரு கோபம் வரும். அது கொஞ்சம் நேரம் எல்லாரையும் பார்த்தப்புறம் தான் சரியாகும். சிங்கத்துக்கு வராதா, நமக்கே வந்ததுன்னா அது வேறு சீரிய சிங்கம். அதனால் சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க தன் பிடரி மயரை சிலிர்ப்புகிறது. அது சிலிர்த்த வேகத்திலே தண்ணீர் ஊற்றுகிறதா வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி. அது தன்னுடைய உடம்பை வில்லாக வளைச்சி முறிச்சுக்கிறது. நம்ம சிங்கத்தை பார்த்துருக்கோமோ இல்லையோ, நம்ம வீட்டில் இருக்கிற பூனையை பார்த்துருக்கோமோ இல்லையோ, அது ரெண்டு காலை முன்னாடி வச்சுக்கும், ரெண்டு காலை பின்னாடி வச்சுக்கும், உடம்பை முதல்ல நீளமாக இந்த பக்கம் இழுத்துக்கும், அப்புறம் அப்படியே வளைக்கும், மேல் பக்கம் வளைக்கும், அதை சட சட சடான்னு இருக்கிற சொடுக்கெல்லாம் முறிச்சிரும். அதை போல் சிங்கமே பண்ணும். அது பெரிய சிங்கம், நம்ம பார்க்குற பூனைங்கிறது சின்ன சிங்கம் தானே, அதே சாதியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறினுமிருந்து, எப்பாடும் எல்லா புறத்திலும் பேருந்து உதறி, அது புலியோ சிங்கமோ ஒரு உதறு உதறிக்கும் பாருங்கள், அப்போ தான் அது சோம்பல் முறிக்கிறதுன்னு அர்த்தம். அதை போல் எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு உயரமாக தண்டாகாரமாய் பிண்டாகாரமாய் நீண்டமாக உடம்பு எல்லா பக்கமும் இழுத்து வில்லா வளைச்சி சரிப்படுத்தினது, முழங்கி கர்ஜிக்கிறது, யாரும் கிட்டக்க வர முடியாத படிக்கு பெரும் சத்தம், கர்ஜித்து முழங்கி புறப்பட்டு தன்னுடைய குகையிலேருந்து வெளியில் வருது. போதருமா போலே ஒரு சிங்கம் எப்படி வருமோ அதை போல் நீ பூவை பூவண்ணா இதுவரைக்கும் சிங்கத்தை போல வரணும்னு கூறினாள். எந்தெந்த சிங்கத்தை நம்ம பார்த்துருக்கோம், நரசிங்கத்தை பார்த்துருக்கோம். அவர் தான் கிருதயுகத்தில் ஹிரண்யகசிபுவை முடிப்பதற்காக பெரிய தூணிலிருந்து தோன்றினார் நரசிம்ம பெருமான், அவர் நடந்து பார்த்துருக்கோம். அடுத்தது ராகவசிம்ஹம், ரகுகுல திலகனான ராமன், அவர் நடந்து பார்த்துருக்கோம். ராமன் எப்படி நடப்பறான், சதுர்கதிஹி, இதை பற்றி விஷ்ணு சஹஸ்ரநாமமே சொல்கிறது, நாலு விதமாக நடப்பார். சிங்கத்தை போல நடப்பார், அவருக்கு இருக்கிற தேஜஸ், நான் தான் முடிசூடா மன்னன், காட்டுக்கே மன்னன், அது சிங்கத்தினுடைய நடையில் தெரியுமா. புலி நடந்தால் கோபம் கொப்பளிக்கும், எப்போ பார்த்தாலும் கோபிச்சுட்டே இருக்கும் புலி, அது கோபம். ஏறு காளமாடு நடந்தால் ஒரு ஆணவம் தெரியும், அந்த காளேனாலே அது நிற்கிற தோரணையே தெரியறது இல்லையோ. அதுக்கடுத்து யானை நடந்தால் பிராணிகளுக்குள்ளேயே நான் தான் பெரிய பிராணி, பெருமிதம் தோற்றுமா. அப்போ சிங்கமாய் புலியாய் யானையாய், அதே போல் சிங்கம் புலி காளே யானை, கடைசியாக இன்னொன்று சேர்த்தார் கம்பராமாயணத்தில், கம்பர் சேர்த்தார், பொன்னானும் நான நடந்தான் நாகப்பாம்பு. பாம்பு புற்றுக்குள்ளே போகிறச்சு எப்படி சுருக்கிட்டு போகுமோ, அதை போல் திரும்ப தன் அரசு தன் அரண்மனைக்குள்ளே போகும்போது தான் சுருங்கி கொண்டு ராமன் உள்ளே போயிடுவார். இந்த அஞ்சு நட சொல்கிறா, இந்த அஞ்சும் இன்றைக்கி நம்பெருமாள் சன்னதியில் சேவிக்கலாம். ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் புறப்பாடு கண்டொழுகிறார் என்றால் முதல்ல வெளியில் வராரோ இல்லையோ, தன்னுடைய ஜெய விஜயர்கள் துவாரத்திலேருந்து வெளியில் வரும்போது நேராக போயிட மாட்டார். அவர் ஒரு சிங்கம் குகையிலேருந்து வெளியில் வரச்சே நேராக போகாது, இப்படி திரும்பி இடது பக்கம் பார்க்கும், திரும்பி வலது பக்கம் பார்க்கும், திரும்பி இடது பக்கம் பார்க்கும், அப்புறம்தான் ஒரு பக்கம் போகும். யாரானு நம்ம எதிர்க்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு அப்படி நோட்டம் விடுமா. அதை போல் நம்பெருமாள் வெளியில் வரைச்சே இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம், அப்புறம் திரும்பிட்டு தான் ஒரு பக்கமாக நடப்போண்டு போவார். இது சிங்க நடை. இறங்கி பிராகாரத்தில் வரும்போது புலிப்பாய்ச்சலில் போவார். ஆங்காங்கு அவருடைய வாத்தியத்தோடு வந்துட்டுருக்கிறச்சே கணக்கணானு மலி மணி ஒலிக்கிறா போலே காலமாட்டாடம் போவார். ஆனையாட்டம் நின்று தேக்கி தேக்கி நடந்து போவார். கடைசியாக தன் ஆஸ்தானத்துக்கு உள்ளே போகும்போது புறப்பாடெல்லாம் முடிந்து உள்ளே போகும்போது சர்ப்பம் பாம்பு அப்படி தலையை நீட்டுட்டு ஷட்டுன்னு தன்னை சுருக்கிண்டு சர சர சரான்னு புத்துக்குள்ளே போயிடும். அதை போல் பெருமாள் அப்படி நீட்டி பார்த்துட்டு சடக்குன்னு உள்ளே புகுந்துருவார். இந்த ஐந்து நடைகளையும் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். ஏதோ ராமாயணத்தில் மட்டும் கேட்டுட்டு போகாமல் இன்றளவுக்கும் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிறோமோ இல்லையோ. அப்போ முதல் சிங்கப்பிரான் நரசிங்க பெருமான், அடுத்த சிங்கப்பிரான் ராகவசிம்ஹ பெருமான், அடுத்த சிங்கப்பிரான் யாதவ சிம்ஹம். எது குலத்தில் தோன்றின சிம்ஹம், கண்ணன் தானே. கண்ணா நீ அப்படி நடந்து காட்டணும், நரசிங்கத்தை போல நடக்கணும், ராகவசிம்ஹத்தை போல நடக்கணும், தோ கிருஷ்ணன் யாதவ சிம்மத்தை போல நடக்கணும். அதுக்கு மேலே இப்போ நமக்கு தோணும், நம்ம ஒன்றும் கிருத யுகத்திலையும் இல்லை, த்ரேதா யுகத்திலையும் இல்லை, துவாபர யுகத்திலையும் இல்லை, அப்போ நரசிங்கர் காலத்தில் இல்லை, ராமர் காலத்தில் இல்லை, கண்ணன் காலத்தில் இல்லை, என்ன பண்ணலாம்னா நாம் கலியுகத்தில்னா இருக்கோம்னா, அது நிருசிம்ஹமோ ராகவசிம்ஹமோ யாதவ சிம்ஹமோ, நாம் கண்காண இருக்கும் சிம்ஹம்
ரங்கேந்திர சிம்ஹம், அதான் ரங்கேந்திரன், திருவரங்கநாதன்கிற சிங்கம். அவரிடத்தில் இத்தனை நடையும் சேவிச்சு நடலாமோ இல்லையோ? இதை நினைவில் கொண்ட ஆண்டாள் உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளி தேவரீர் எழுந்திருக்க வேண்டும். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, சிங்கத்தை பற்றி நன்னா வர்ணித்து கொண்டு வந்தாள். கண்ணா நீ சிங்கத்தை போலேன்னு சொல்லிட்டாள். கண்ணனுக்கு திருப்தி தான், ஆனால் கூடவே நினைக்கிறாராம், சிங்கத்தை போல கோபம் மட்டும்தானா எனக்கு? அப்படி போய் சொல்லிட்டீரே, கோபம் மட்டும்தானா, மிடுக்கு மட்டும்தானா, மென்மை இல்லையா, கருணை இல்லையா, தயை இல்லையாண்ணா இருக்கு? நான் ஒரு பாதி தானே சொல்லியிருக்கேன் கண்ணா. அப்போ நீ சிங்கத்தை போன்றவன் போதருமா போலே, நீ போதருமா போலேன்னு சிங்கத்தளவு மிடுக்குக்காக சொன்னாள். நீ கண்ணனாகிற நீ பூவை பூவண்ணா, பூவை போல மென்மையானவனாச்சே, அலர்ந்திருக்கிறவன், அழகாக இருக்கிறவன். அப்போ மென்மைக்கெல்லாம் பூ, அவருடைய வலிமைக்கும் தேஜஸுக்கெல்லாம் சிங்கம். வலிமையும் மென்மையும் ஒரு சேர இருக்கக்கூடியவர் தான் பகவான். அதனால தான் ரெண்டையும் சேர்த்தாண்டாள் பாடினாள், பூவை பூவண்ணா உன் கோயில்னு நீங்கனே போந்தருளி. தேவரீருடைய ஆஸ்தானத்திலேருந்து எழுந்திருந்து இங்கே வரணும், இங்கே சிங்காசனம் போட்டு வச்சிருக்கிதான் ராஜதர்பார். உன் கோயில்னு நீங்கனே போந்தருளி, நடந்திருந்து வர வேண்டும். அப்படின்னா நடந்த நடையழக சேவிச்சுடுவேன், சிங்காசனத்தில் உட்காரணும், உட்கார்ந்த அழக சேவிச்சுடுவேன். ஏற்கனவே கட்டில் படுத்திருந்ததை 22 பாசுரத்தில் சேவிச்சுட்டேன். இதைத்தான் மூணாக சொல்வார்கள், கிடந்ததும் இருந்ததும் நின்றதும். பெருமானுடைய மூன்றுமே அழகு. நம்ம தமிழகத்துக்குள்ளே நுழையிறோம்னு வச்சுங்கோ, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலேயே நின்னதெந்த ஊரகத்து, இருந்ததெந்த பாடகத்து, அன்னு வெக்கனை கிடந்த தென்னிலாத முன்னெல்லாம், அன்னு நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன், நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன்னு திருமழிசி ஆழ்வார் பாசம். மூணு ஊர் இருக்கு போ, ஊரகம் நின்னதெந்த ஊரகத்து, பாடகம் பாண்டவதூதனாக இருந்ததெந்த பாடகத்து, திருவெக்கா வேகாசுவத்து பெருமாள் வெக்கனை சயன திருக்கோலம். அப்போ நின்னது இருந்தது கிடந்தது. நம்ம சென்னப்பட்டினத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் நுழையறச்சேவே முதல்லையே காஞ்சிபுரம் தானே வரவேற்கிறது. அதை சுற்றி இருக்கிற மூணு திருத்தலங்களை சொல்லிட்டார். அது இருக்கட்டும், தெற்கு கோடியில் இருக்க வேண்டாமா? வடக்கு கோடியில் சொன்னீரே, தமிழகம் தெற்கு கோடி வரைக்கும் இருக்கோ இல்லையோ? இருக்குது. புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தை அகங்கழியாதே என்னையாழ்வா எனக்கருளி. திருப்புளிங்குடிங்கிற திவ்யதேசம், ஆழ்வார் திருநகரியை சுற்றி நவதிருப்பதிகள், அதிலே ஆழ்வார் திருநகரி நடுவில் இருக்குது. ஒரு பக்கம் திருப்புளிங்குடி, வரகுணமங்கை, ஸ்ரீ வைகுண்டம், மூணு அழகான திவ்யதேசங்கள். அதை மூணையும் சொல்கிறார். புளிங்குடி கிடந்து, திருப்புளிங்குடியிலே சயன திருக்கோலம். வரகுணமங்கை இருந்து, நத்தம்னு சொல்லுவார்கள், வரகுணமங்கையிலே இருந்த திருக்கோலம் விஜயாசன பெருமாள். திருப்புளிங்குடியிலே காசினிவேந்தன் பூமிபால பெருமாள், விஜயாசனர் அமர்ந்த பெருமாள், கடைசியாக நின்ன பெருமாள் ஸ்ரீவைகுண்டம்ங்கிற ஊரில் கள்ளப்பிரானா இருக்காரு. இந்த மூணையும் தெற்கு கோடியிலையும் சேவிச்சுக்கலாம். அப்போ வடக்கிலும் அதே, தெற்கிலும் அதே, நின்னது இருந்தது கிடந்தது, இந்த மூணும் பெருமாள்கிட்ட ரொம்ப நன்னாக இருக்கலாம். நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன ஒன்னலா உருவாய் அருவாய நின் மாயங்கள். நீ நின்னேன்னு சொன்னாலும் நன்னா இருக்கு, இருந்தேன்னு சொன்னாலும் நடந்தா இருக்கு, கிடந்தேன்னு சொன்னாலும் நன்னாத்தான் இருக்கு. நமக்கு இப்போ நம்ம உட்காந்தா நன்னா இருக்கா, கிடந்தா நன்னா இருக்கான்னா, எதுவும் நன்னா இல்லை. பகவானுக்கு எல்லாமே நன்னா இருக்கு. அவர் ஏது செய்தாலும் நன்றாக இருக்கிறதோ இல்லையோ, அது ஒவ்வொரு ஊராலாம் போக முடியாது சுவாமி. நாங்கள் இருக்கிறது ஒரு இடத்துல, எங்கே வடக்கு கோடிக்கு போவோம், எங்கே தெற்கு கோடிக்கு போவோம், ஒரு இடத்துல நின்னது இருந்தது கிடந்தது சேவிக்கலாமா? செய்யலாமே. திருவல்லிக்கேணி பார்சாரதி சன்னதிக்கு வந்தேன்னு வச்சுங்க, நின்ன திருக்கோலம் பார்சாரதி நின்றுண்டே இருக்கார். பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானை சித்தவபணியால் முடிசுரந்தானை. பார்சாதி பெருமாள் வேங்கடகிருஷ்ணன் நின்ன திருக்கோலம் அமர்ந்திருக்காரான்னா, தெள்ளிய சிங்கம். பின்னாடி நரசிங்க பெருமாள் யோக நரசிம்ம சுவாமி இருக்காரே, அவர் அமர்ந்த தேவுதானே. தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே சயனிச்சின்றிருக்காரன்னால், ரங்கநாதர் சயனிச்சின்றிருக்காரே, நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலே மாவல்லி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை என்று ரங்கநாதர் மன்னாத பெருமாள் சயனிச்சின்றிருக்கார். இன்னும் நடந்த பெருமாள் இருக்கார் ராமர், பரந்த பெருமாள் இருக்கார் கஜேந்திர வரதர். ஒரு திருவல்லிக்கேணியில் 5 பேர் இருக்கா, நின்னது இருந்தது கிடந்தது நடந்தது பறந்தது. இன்னும் என்ன பண்ணு சொல்லுங்க, அதான் அத்தனை பேர் கூட்டம் கூட்டமாக அவன் சேவிக்கிறா போல் இருக்கு. பக்கத்தில் திருநீர் மலைக்கு போனேன்னு வச்சுங்க, நின்னான் இருந்தான் நடந்தான் கிடந்தான் என்ன நாலு திருக்கோலத்தோடு அங்கேயும் சேவிச்சுக்கலாம். அவர் ஏது பண்ணாலும் நன்னாத்தான் இருக்கு. நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தொருளி, கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து உன்னுடைய அழகான சிங்காசனத்தில் உட்கார்.
யாம் வந்த காரியம் ஆராய்ந்த தருள். நாங்கள் எதுக்காக வந்திருக்கோங்கிறத கேளு, நாங்கள் சொல்கிறோம். நாம் வந்த காரியத்தை கேள்னு சொன்னாலே தவிர எது தான் வந்த காரியம்னு சொல்லவே இல்லை. அதை எப்போவோ 29வது போஷரம் சித்தஞ்சிறு காலைக்கு வைத்தார்கள். பெருமானுடைய அந்த நடை அழகை ஒரு கதை இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் சொல்லப்படுறது. திருவரங்கத்து பெருமாள் எழுந்துள்ளியிருந்தார். வடநாட்டிலிருந்து ஹிந்துஸ்தானி சங்கீதம் பாடுற ஒரு வித்வான் வந்தார். அவர் ஒரு 20 அடி தள்ளி உட்காந்து 3 மணி நாழி பெருமாளுக்காக பாடினார். ரொம்ப நன்னா பெருமான் கேட்டார், சரி போகலாமான்னார். அப்போ பக்கத்தில் இருக்கிற அரைய சுவாமி சொன்னாராம், இவ்வளோ பெரிய வித்வான் வந்திருக்கார், நீங்கள் தான் அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டாமோ, பாட்டு பாடினாரே அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டாமான்னு அரையர் சிபாரிசு பண்ணாராம். பெருமாள் உடனே அர்ச்சகர்களை கூப்பிட்டு தானே கைத்தலமாக பெருமாளே அந்த அர்ச்சகர்கள் கையில் எழுந்துள்ள பண்ணிக்கொள்ள, பெருமாள் இருந்த இடத்துலே அந்த அவர் ஒரு 20 அடி இருந்திருப்பார். இங்கேயே இந்த அவருக்கு நடந்து காட்டுட்டு திரும்ப வந்து தன் ஆஸ்தானத்தில் எழுந்துள்ளினாராம். பக்கத்தில் இருக்கிற சுவாமியை பார்த்து, அவன் 700 காத தூரம் வந்தான்னு சொன்னீர், நாம் அவனுக்காக 7 அடி நடந்து காட்டினோம், இந்த பரிசு போருமா, இன்னும் பரிசு வேணுமான்னு கேட்டிருக்கார். நம்ம 700 நடக்கட்டும், 7000 நடக்கட்டும், பெருமான் நடந்து காட்டிவிடுவாரா? இறைவன் தான் ஒரு பக்தனுக்காக நடந்து காட்டியிருக்கணும்னால் அப்போ அது தனி சிறப்பு. அந்த நடையழகத்தான் ஆண்டாள் பிரார்த்தித்த போஷரம். அவசியம் ஸ்ரீரங்கத்து நம்பெருமானுடைய நடை அவருடைய சேவை அனைவருக்கும் கிட்டட்டும், ஆண்டாள் அனுகிரகத்தோடு கிட்டட்டும் என்று சொல்லுகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இனிமேல் பல்லாண்டு போஷரம் நாளை.